சோ நவ क्वेश्चन நம்பர் 2 லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா அதனால அந்த ஃபார்முலா நான் அழிக்கல ஐ கீப் தி சேம் இங்க காஸ் 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 வரப்ப என்ன வரும் இந்த ஃபார்முலா வந்து வரும் காஸ் காஸ் வரப்ப அது பிஃபோர் தட் இந்த क्वेश्चन என்ன எக்ஸ்பிரஸ் தி ஃபாலோயிங் ஆஸ் ப்ராடக்ட் அப்ப இந்த பிளஸ் ஆர் மைனஸ் பிளஸ் ஆர் மைனஸ் வந்ததுனா அதை நம்ம என்ன மாத்துறோம் ப்ராடக்டா சொல்லி நம்ம மாத்துறோம் அப்ப இந்த ஃபார்முலா படி 2 போட்டுங்க காஸ் போட்டு அந்த ரெண்டையும் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் தென் இன்டு காஸுக்கு காஸ் காஸே தான் இல்லையா காஸ் இந்த பிராக்கெட் போட்டுட்டு இங்கே பை டு இங்கே பை டு இங்கே வந்து என்ன பண்ணணும் சம்மு இது வந்து டிஃப்ரெண்ட் தட் இஸ் கூடுதல் மற்றும் வித்தியாசம் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோ இப்போ இதை ஆட் பண்ணால் ஏ பிளஸ் ஃபோர் ஏ மைனஸ் ஃபோர் ஏ ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 கிளாஸ் 5 ஏ பை 2 தென் இன்ட்டு காஸ் மைனஸ் 3 ஏ பை 2 ஸோ 2 காஸ் 5 ஏ பை 2 காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா தட்ஸ் நவ் ஐ டோல்ட் யூ அப்போ இந்த இடத்துல 3a/2 ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸி ஸ்டெப் ரொம்ப கம்மி தான் இந்த ஃபார்முலா மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நான் சொன்ன மாதிரி எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் இந்த கொஸ்டின் வந்து மறக்காம நீ மார்க் பண்ண முடியும் ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஒன் 2cos 3a cos 7 வந்து செகண்ட் கொஸ்டின் 2a+4a வா இங்கே இருக்க கொஸ்டின் இந்த தப்பு எழுதிட்டேன் 2a இங்கே 4a அப்போ இந்த இடத்துல என்ன வரும் 6a அப்போ இந்த இடத்துல வந்து கேன்சல் பண்ணினா 3a இங்கே 2a-4a-2a இல்லையா ஸோ -2a அப்போ 2 கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆகி -a அப்படின்னு வர்றப்போ இந்த இடத்துல என்ன வரும் +a அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இந்த கொஸ்டினை அடுத்துட்டு இது வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும் ஏன்னா திரும்ப திரும்ப ஃபார்முலா எழுத முடியாது தட்ஸ் வை ஐ டேக்கிங் த சேம் லெசன் தென் தேர்ட் ஒன் 6θ 2θ சைன் 6θ இந்த இடத்துல 2θ திஸ் ஒன் தேர்ட் அப்போ சைன் சி மைனஸ் சைன் டி ஏற்கனவே சொல்லியிருக்கிற ப்ளஸ் மைனஸ் வந்துன்னா அது என்ன மாறணும் ப்ராடக்டா மல்டிப்ளை அந்த ஃபார்முக்கு கொண்டு வரணும் அப்போ இந்த லாஸ்டா இது செகண்ட் ஒன் சைன் சி மைனஸ் சைன் டி ஈக்குவல் டு 2cos வரும் ஃபர்ஸ்ட் இல்லையா ஸோ 2cos இங்கே பை 2cos அப்புறம் என்ன வரும் சைன் தென் இந்த இடத்துல இங்கே பை 2 அப்புறம் இது என்ன பண்ணணும் சம் இந்த இடத்துல சம்மு இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் எனக்கு இப்படி எழுதுனாலே எனக்கே வரும் கிளாஸில் கூட வந்து இந்த மாதிரி தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சம்னா 6θ+2θ 6θ கண்டிப்பாக இப்படி எழுதுறப்போ நமக்கு தப்பே வர சான்ஸ் இல்லை இங்கே 8θ/2 இங்கே 4θ/2 4θ தென் சைன் 2θ ஸோ யூ சி த ஆன்சர் அப்பா தேங்க்யூ ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் கரெக்ட் இல்லையா ஸோ இன்னும் ஒன் மோர் சம் இன்னும் ஒரே ஒரு சம் இருக்கு சம் பார்த்து எவ்வளோ ஈஸியாக இருக்கு இல்லையா அந்த வே ஆஃப் ரைட்டிங் த ஃபார்முலா இதை எடுத்து எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் யூ கீப் இன் மைண்ட் தென் 2θ θ எல்லாமே காஸ் தென் 2θ தென் தீட்டா இங்கே காசி மைனஸ் காஸ்டி த லாஸ்ட் ஒன் திஸ் ஒன் அப்போ ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறேன்னா மைனஸ் கண்டிப்பாக வரும் த லாஸ்ட் ஒனுக்கு மட்டும் மைனஸ் வரும் 2 போட்டுக்க காஸ் வரப்போ எல்லாமே மைனஸ் வரப்போ சைனு ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா காஸ் 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 மைனஸ் வர்றப்போ சைன் சைன் அப்படின்னு நினச்சிக்கணும் ஸோ 2 சைன் இங்கே
by 2 இது வந்து product then sin இங்க by 2 இது வந்து என்னது sum இது different sum நான் add பண்ணுற 2 theta plus theta 2 theta minus theta மறக்காம இந்த minus வந்து எழுதியது 3 theta by 2 into sin theta by 2 நல்ல ஆர்டர் எழுதிட்டீங்க 2 sin 3 theta by 2 into sin theta by 2 So the answer is correct. So in the video, you can use the formula over. So the question is, the video is in the Mari Kandiba formula, you can decide the decision. Easier. The same question is, you can use the Mari. Now, first, second, third use பண்ற மாதிரி second, third, fourth use பண்ற மாதிரி இருந்துது. So, first கூட வரலாம். So, இந்த நாலு பேரும் எழுதி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். Thank you.